ப்ரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தரை வேண்டிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அதிகாரம் வசனம் இன்னைக்கு 48 வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கலாம். புறஜாதியர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். மத்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஹாலேலூயா. இந்த வசனத்தின் மூலமாய் ஒன்றை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ளுகிறோம். அது எதுனா, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்களுக்கு, அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு என்ன இருக்குன்னா, நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. ஹாலேலூயா. இன்னைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாழ்க்கையில மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையை உயர்த்துறதற்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, நித்திய ஜீவன். ஹாலேலூயா. இந்த உலகத்துல நம்ம படுகிற அத்தனை பிரயாசங்களும், ஒவ்வொரு நாளும் நம்ம போய்கொண்டிருக்கிற எல்லா பாதைகள், சில நேரம் சந்தோஷமா இருக்கு, சில நேரம் கண்ணீராக இருக்குது, சில நேரம் கவலையில போய்கொண்டு இருக்கிறோம், எதிர்பார்ப்புகளோட போகிறோம், ஏமாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, ஏற்றங்கள், தாழ்வுகள், இப்படி குறைகள், இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை காட்டிலும் மறுமை ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இன்னைக்கும் அமேன் சோத்திரம். அநேகருக்குள்ள ஒரு கேள்வி, இன்னைக்கு நான் மரித்தா எங்க போவேன், நான் ஆண்டவர்கிட்ட போவேனா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குள்ள கேள்விகள் எல்லாம் வருது, பயம் வருது. ஆனா என்ன வேத வசனம் அழகாய் சொல்லுகிறதுன்னா, கர்த்தருடைய வசனத்தை விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அந்த மகிமையின் வாழ்க்கையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கிருபையாய் அதை நம்மளுக்கு தருகிறார். அதனால அவருடைய வசனத்தை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்த கத்துக்கொள்ளுங்க. அவர் சொல்றாருன்னா ஆமா அப்படித்தான் என் வாழ்க்கையில நடக்க போகுதுன்னு அக்செப்ட் பண்ணி அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த வார்த்தை நம்மளை நிச்சயமா பரலோகத்துக்கு கொண்டு போய் சேரும். நம்ம எல்லாரும் ஆண்டவரை மகிமையில தரிசிப்போங்கிற அந்த விசுவாசத்துல இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு அப்பா இந்த உலக வாழ்க்கையை முடித்து நாங்கள் அப்பா பரத்துக்கு என்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்கள் வார்த்தையை நாங்கள் அதற்குரிய உண்மைத்துவத்தை அறிந்து அதை மகிமைப்படுத்த எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் அப்பா பயன்படுத்த கர்த்தர் கிருபை தாங்க. மகிமைக்குரிய வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கு இந்த உலகத்தில் நாங்கள் பிரயாசப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாட்சியை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். அப்பா உங்கள் எதிர்பார்ப்பை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே நாங்கள் செயல்படுத்த கர்த்தர் கிருபை தந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.